தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலை 7 மணியுடன் முடிவடைந்தது. தமிழகத்தில் 834 தொகுதிகளுக்கும் நாளை ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் மொத்தம் 3998 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அஇஅதிமுக, திமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம், அமமுக என 5 முனை போட்டி நிலவுகிறது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கும் நாளை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நேற்று மாலை 7 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் ஈடுபட்டனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலும், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொளத்தூரிலும், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருவொற்றியூர் தொகுதியிலும், மக்கள் நீதிமய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியிலும், அமமுக கட்சியின் தலைவர் டிடிவி தினகரன் கோவில்பட்டியிலும் நேற்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் முடிவடைந்ததால் தொகுதிக்கு தொடர்பில்லாத அனைவரும் வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கும் கேரளாவில் 140 தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கேரளாவில் மொத்தம் 957 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மலப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல் அஸ்ஸாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களிலும் நாளை 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாளை 3ஆவது கட்டமாக 31 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஹூக்ளி, ஹவுரா, தெற்கு 24 பர்கானஸ் ஆகிய தொகுதிகள் இதில் அடங்கும். 3ஆவது கட்ட தேர்தலில் 13 பெண்கள் உட்பட 205 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அஸ்ஸாமில் நாளை 40 தொகுதிகளில் நடைபெறவுள்ள இறுதிக்கட்ட தேர்தலில் 25 பெண்கள் உட்பட 337 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த தொகுதிகளில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைந்ததால் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.